மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையில் வார்த்தை நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலும் அதை கை கொள்ளுவதனாலும் வருகிற விடுதலையும் சமாதானமும் உங்கள் அனைவரிடமும் தங்குவதாக என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய செய்தியில் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று கோரின சில வார்த்தைகளை, அர்த்தமுள்ள ஆவிக்குரிய ஆழமான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது யோவான் 6:35 இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இங்கே ஆண்டவர் கிளைம் பண்ணுகிற கோருகிற ஒரு விஷயம், முதலாவது ஜீவ அப்பம் நானே, ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் பசியார உணவு தேவை. ஆனால் இந்த சரீரம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அது அனித்தியமானது, அது அழிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உயிருள்ள ஆத்மாவிற்கு, என்றென்றும் கடவுளோடு சென்று வாழக்கூடிய ஆத்மாவிற்கு, அல்லது என்றென்றும் வாழ்ந்திருக்கக்கூடிய, ஒருவேளை தண்டனைனா அது நரகத்தில் வாழும், இல்லைனா பரலோகத்தில் போய் கடவுளோடு வாழலாம். நம்முடைய செயல்களின் அடிப்படையில், கடவுளுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இது அமையும். அந்த ஆத்மா அது திருப்தி அடைந்திருப்பதற்கு, அது தாகம் அடையாமல் இருப்பதற்கு இயேசுவே வழி என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். முதலாவது இயேசுவனுடைய கோரிக்கை அல்லது அவருடைய கிளைம் இந்த இடத்துல யோவான் புஸ்தகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே. அப்போ உயிருள்ள உணவாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இந்த உணவு சரீரத்துக்கானதல்ல, இது ஆத்மாவிற்கான உணவு. ஏன்னா இந்த ஆத்மா எப்பொழுதுமே வாழ்ந்திருக்கக்கூடியது. அதற்கான உணவு, அதற்கான தாகமடையாமல் இருக்கக்கூடிய தண்ணீர் இயேசுவாக இருக்கிறார். ஜீசஸ் கிளைம்ஸ், ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று இங்கே சொல்லுகிறார். மத்தேயு 5:6 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். யார் அப்படின்னா, நீதியின் மேல் பசியும் தாகம் உள்ளவர்கள். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது, நீதியின் நிமித்தம் பசியும் தாகமும் உடையவர்களுக்கு அவர் ஜீவ அப்பமாக, அவர் வார்த்தையாக இருந்து அவர்களை திருப்தி அடைய செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை, உணவை அவர் திருப்தியாக நமக்கு கொடுக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ரெண்டாவது இயேசுவினுடைய கோரிக்கை நானே என்று சொல்லி அவர் கோருகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுகிறார். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நல்லா கவனிங்க, இயேசு பேசுகிற எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய ஆத்மாவிற்கு தேவையானது. உலகத்திற்குரிய வாக்கியங்களை வைத்து பேசுகிறார். உணவு உலகத்திற்குரியது, இவர் நானே ஜீவ உணவு, ஜீவ அப்பம்ன்றாரு. ஒளி இந்த உலகத்தில் உள்ளது. இங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்றார். எல்லாமே இயேசு கிறிஸ்து ஆத்மாவிற்கான, நித்தியத்திற்கான காரியங்களை பற்றி பேசுகிறார். அதை நம்ம திறந்த மனதோடு படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டு இங்கே ஜீவ ஒளின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எதற்கு ஜீவ ஒளி தேவை? நார்மலாகவே உலகத்தில் எதுக்கு ஒளி தேவை? இருட்டு போகணும்னா ஒளி தேவை. இந்த ஆத்மாவினுடைய இருட்டு போகணும்னா, பாவம் போகணும்னா, தீமையான செயல்கள் போகணும்னா, இந்த ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்து தேவை. அதை தான் நானே ஜீவ ஒளி, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
எபேசியர் 5:8 நாம வாசித்தோம்னா, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை அந்தகாரமாயிருந்துச்சு. அந்தகாரம்னா அந்த கடும் இருட்டு, பயங்கரமான பாவங்கள், ஒரு ஹோப்லெஸ் லைஃப், ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருந்த நமக்கு இருளிலே உதிக்கிற ஒரு சூரியனை போல ஒரு வெளிச்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதை தான் நாம் பார்க்கிறோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இயேசு நான் ஜீவ ஒளின்றதுக்கும் இங்கே கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோன்றதும் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கு பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை முன்னாடி இருட்டா இருந்துச்சு, பாவத்தில் இருந்தோம், விரும்பினதெல்லாம் செஞ்சோம், சுயநலமாக வாழ்ந்தோம், கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செஞ்சோம், கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாய் நடந்தோம். ஆனால் ஜீவ ஒளியாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்தகார வாழ்க்கையில உதித்த பிறகு, நாம் அவரை அவர் வசனத்தினால ஏற்றுக்கொண்ட பிறகு, பாவ மன்னிப்பை திருமுழுக்கிலே வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட பிறகு, நாம் இனியும் அந்தகாரத்தில் இருளிலோ நடக்கக்கூடியவர்கள் அல்ல, நாம் ஜீவ ஒளியை பெற்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நானே வழியாய் அல்லது வாசலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில் முடியாதவைகள். ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஐ எம் த டோர் என்றார். அவர் தான் வாசல்ன்றார். இந்த வாசல் வழியா போனாதான், இயேசுவென்னும் வாசல் வழியாய் போனால்தான், இயேசு மட்டுமே வாசலாக இருக்கிறார். என்ன நடக்கும்ன்றது ஒரு ரெண்டு விஷயத்த இங்கே நம்ம குறிப்பிட்டு பார்க்க முடியும். என்னன்னு பாருங்க, ஒருத்தன் உட்பிரவேசித்தான்னா இயேசு இந்த வாசல் வழியாய் முதல்ல ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு இந்த வாசல் வழியாகத்தான் இருக்கிறது. இயேசு என்னும் ஒரே வாசல் வழியாகத்தான் ரட்சிப்பு இருக்கிறது. சரியா, இது ஒன்று. இன்னொன்று என்ன இருந்து நமக்கு கிடைக்கிற நன்மை, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருப்தியான நிலையில் இருப்போம் நாம. ரட்சிப்பு, சாட்டிஸ்ஃபைட் லைஃப். சால்வேஷன், சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ரட்சிப்பு, திருப்தியான வாழ்க்கை. இது எங்க கிடைக்கும்? இயேசு சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இதை பெற்றுக்கொள்வான். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை தவற விடாதீங்க. இயேசு மட்டுமே வாசல். வேற நிறைய போதனைகள் இருக்கு இந்த உலகத்துல, எல்லாமே அருமையான போதனைகள் தான். ஆனால் ஜீவன் உள்ள போதனை, ஜீவன் உள்ளவைகள் எவைகள் பார்த்தீங்கன்னா, ஜீவ வழியா இருக்கட்டும், ஜீவ உணவா இருக்கட்டும், ஜீவ ஒளியா இருக்கட்டும், அது இயேசு தான். ஏன்னா அவர் தான் இந்த சரீரத்தை தாண்டி ஆத்மாவுக்குரியவைகளை அவர் மட்டுமே பேச முடியும். அவருக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர் தேவகுமாரனாக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய பாவங்களை ரட்சித்தவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியர் 2:18, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இயேசு என்னும் வாசல் வழியாக, அது யூத மக்களாக இஸ்ரவேல் ஜனமா இருந்தாலும், அவர்கள் இல்லாத புற இனத்தாரா இருந்தாலும், இரு திறத்தாரும் இயேசு என்னும் வாசல் வழியாக பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு என்னும் வாசல் வழியாக. இயேசு கோருகிற நான்காவது விஷயம், நானே என்று சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திற்குரிய மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பாங்க, ஆடுகளை கவனிச்சுக்குவாங்க, மேய்க்கும் போது எந்த ஆபத்து வராம பாத்துக்குவாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் இயேசுவை எப்படி நல்ல மேய்ப்பன் என்று வேத புஸ்தகமும் சொல்லுகிறது, அவரும் சொல்லுகிறார் அப்படின்னா, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இவர் இருக்கிறார். நாம் தான் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன்னா அதுதான் நீதி சட்டம். பாவத்திற்கு ஒரு தண்டனை வேண்டும், பாவத்திற்கு ஒரு பலி வேண்டும். அது இயேசு தன்னை பலியாக்கி, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகி அவர் தன்னை பலியாக்கி, நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். யோவான் 10:11 இவ்வாறாக சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எல்லா மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா இவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன். இந்த ஆடுகள் எல்லாம் வாழ்ந்திருக்கணுன்றதுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். 1 பேதுரு 2:25, சிதறண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்தில் இருக்கும்போது
இருள்ல இருக்கும் பொழுது சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், தாறுமாறான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுதோ நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு என்னும் வாசல் வழியாய் வந்து ரட்சிப்பை பெற்ற பிறகு நாம் என்ன ஆயிருக்கோம், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுதான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக, அவருடைய போதனைகளையும் வசனங்களையும் கட்டளைகளையும் எப்பொழுது நாம பின்பற்றுவர்களாக இருக்கும் பொழுது நாம் நல்ல மேய்ச்சலை கண்டடைவோம், நாம் ரட்சிப்பை நிறைவேற்ற முடியும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை இயேசு கிறிஸ்து கோருகிறார், நானே என்று சொல்லி இந்த யோவான் புஸ்தகத்துல. அவைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன்றாரு. 11:25 யோவான்ல நான் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு உயிர்த்தெழுதலா இருக்கிறார் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மனிதன் செத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நம்பிக்கை கிடையாது, இன்னொரு வாழ்க்கை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழ போகிறோம் என்ற நம்பிக்கையை அதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கான அச்சாரமாக இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். மரித்து இயேசு உயிர்த்தெழுந்தார், நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். நாம் மரித்து போக போகிறோம், ஒரு நாள்ல இயேசுவின் வருகையில நியாய தீர்ப்புக்காக நாம் உயிர்த்தெழ போகிறோம். உயிர்த்தெழுந்த எல்லாருமே நியாய தீர்ப்பிலே அவரவர்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை, பரலோகமோ நரகமோ அடையும்படி மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு அதற்கு அச்சாரமாக இருக்கிறது. இன்னொரு வாக்கியம் இயேசு கோருகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:6 சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனிடத்துல நாம் சமரசமாவதற்கு, ஏன்னா பாவத்தினால அவர்கிட்ட பிரிஞ்சிருந்தோம், அவர் நம்ம அசுத்தமா ஆயிட்டதுனால பரிசுத்தமான அவர் நம்மளோட இருக்க முடியல, நம்ம பிரிந்திருந்தோம். இப்ப நம்மள அவரிடத்துல சேர்ப்பதற்கு, ரிகன்சைல் பண்ணுவதற்கு, சமாதானம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழியாக இருக்கிறார். அவரே அதனாலதான் சொல்றாரு யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும். அவர் வழியா இருக்கிறாரு. எப்படி நம்மளை ரீகன்சல் பண்ணாரு, நம்மளை சமாதானமாக்குனாரு, அவருடைய சத்தியத்தினாலே நமக்கு அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடைசியாக யோவான் 15:1-5 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை நானே திராட்சை செடி என்று சொல்லுகிறார், நம்மளை எல்லாம் கொடிகள் என்று சொல்லுகிறார். கனிகள் கொடிகள்ல தானே வரணும், திராட்சை கனி கொடிகள்ல தானே வரும். அப்ப நாம தான் கனி கொடுக்கணும். ஆனா ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், நான் அவனில் நிலைத்திருந்தால், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிறார் யோவான் 15:1-5. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில கொடிகளாகிய நாம நிலைத்திருந்தால் அப்பொழுதுதான் நம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இன்னொரு வாக்கியம் 2 யோவான்ல 9:9 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர் நிலைத்திருப்பதென்றால் அவர்கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறதுனா எப்படின்னா, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் அவரோடு ஒட்டிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவர்கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறது அப்படின்னா, கனிகளை கொடுப்பது என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறது, அவருடைய உபதேசத்துல நிலைத்திருப்பது. யோவான் புஸ்தகத்துல இயேசு நானே என்று சொன்ன சில காரியங்களை இந்த நாளில நாம தியானித்தோம். ஒரு 7 விஷயங்களை தியானித்தோம். அவைகள், இயேசு நானே ஜீவ அப்பம்ன்றாரு, இயேசு நானே ஜீவ ஒளி என்று சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார், 6வதாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், 7வதாக இன்றைக்கு நாம பார்த்தது நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் வெறும் வாக்கியங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவைகள். அவர் ஜீவ அப்பம்னா நம்மை திருப்தியாக வைத்திருக்கும்படியாக, அவர் ஜீவ ஒளினா இருட்டிலிருந்த நமக்கு ஒளியை கொடுக்கும்படியாக, அவர் வாசலா இருக்கிறேன் என்றால் அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசித்து நாம் ரட்சிப்பையும் திருப்தியையும் கண்டடையும்படியாக. ஒவ்வொன்றுமே நமக்கானவைகள் என்பதை இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். தேவன் தாமே இன்னும் ஆழமாக வசனத்தை நீங்க படிச்சு அதை கேட்டு கீழ்படிந்து இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைக்கு எங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை, நானே என்று சொல்லி அவர் சொன்ன மெய்யான அர்த்தமுள்ள வார்த்தைகளை நாங்கள் யோவான் புஸ்தகத்திலிருந்து தியானித்தோம். அவைகள் எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு அர்த்தமுள்ளவைகளா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வசனத்தினால் வருகிற நிறைவான வாழ்வு
எல்லாருக்கும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.